அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசகசாலை அமைப்பிற்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கி இந்த பேச்சை நான் தொடங்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் என்னை இந்த புத்தகத்தை பற்றி பேச அழைத்ததற்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு புத்தகம், தமிழில் வந்திருக்கக்கூடிய, தமிழில் பல துறை சார்ந்த புத்தகங்களை தேடி தேடி படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆய்வை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. இன்னொன்று, டி எம் கிருஷ்ணா அவர்களுடைய மிகச்சிறந்த உழைப்பு. ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் அதனுடைய நூலை பிடித்துக்கொண்டே போய் எப்படி முடிக்கணும் அதை அப்படிங்கிறத வந்து மிகச்சிறந்த உழைப்பை வந்து டி எம் கிருஷ்ணா அவர்கள் இதில் கொடுத்துருக்கார். அதைவிட மிக முக்கியமானது சுய ஜாதி விமர்சனம். அதுதான் இந்த புத்தகத்தை ஹைலைட் பண்ணி கொடுக்க வேண்டியது. எது அப்படின்னா, சுய ஜாதி விமர்சனத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு துணைக்கருவியாக வைத்துக்கொண்டு எப்படி இந்த இதில் பயணப்பட முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் செஞ்சுருக்கார். இந்த புத்தகத்தை அவர் வேறு மாதிரி கூட எழுதியிருக்கலாம். மிருதங்கம் செய்யக்கூடிய செய்முறைகளை எப்படி வளர்க்குறேன் அப்படின்னு கூட நிறுத்தியிருக்கலாம். அல்லது மிருதங்கம் செய்யக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கும் அதனுடைய கலைஞர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி தொழில்படுகிறது அப்படின்னு பேசிட்டு கூட நிறுத்தியிருக்கலாம். எப்படி வேணுமானாலும் ரெண்டு மூணு ஆங்கிளில் இந்த புத்தகத்தை வந்து வேறு கோணங்களில் இதை படைச்சி அளிச்சிருக்க முடியும். ஆனால் அவர் ஓவராலாக எல்லாத்தையுமே பார்க்குறார். இந்தியாவை போல, நம்முடைய சமூகத்தை போல ஜாதி தொழிற்படுகிற இடம் உலகத்தில் வேறு எங்கேயாவது உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேயுமே கிடையாது. எந்த நாட்டிலையுமே வெள்ளையர்கள் கருப்பர்கள் இது இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இனக்குழுக்களுக்கு இடையே வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு மனதில் ஒரு ஜீன்லேயே ஒரு ஜாதியினுடைய வேறுபாடோடு, அந்த படிநிலைகளுடைய வேறுபாடோட ஒரு உயிர் ஜனிக்குது அப்படின்னா அது இந்தியாவை தான் நம்ம சொல்ல முடியும். அது நமக்கு மறைமுகமாக கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது எல்லா ஜாதியுமே, இந்த ஜாதி அந்த ஜாதின்னு கிடையாது. பிராமணர்கள் அல்லது கடைக்கோடியில் இருக்கக்கூடியவர் யாருன்னு நம்ம வந்து பர்டிகுலராலாம் சொல்ல வேண்டாம். எல்லா ஜாதிகளுக்குள்ளேயும் அந்த தன்னை விட ஒத்தன் கீழ் தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா. தன்னை விட அடுத்தவன் கீழ், தனக்கு மேலே ஒத்த இருக்கான், தன்னை விட கீழாகவும் ஒத்த இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. அது எல்லா ஜாதிகளுக்குள்ளேயும் தொழில்படுகிறது. அதை இந்த புத்தகத்துலேயும் அவர் காட்டுறார். இந்த புத்தகத்தில் அவர் ஒரு ஆக்சிடென்ட்லி டி எம் கிருஷ்ணா பிராமணனாக இருந்துட்டதுனால அவருக்கு தெரியுது இந்த ஜாதி எப்படி தொழில்படுகிறது அப்படிங்கிறத அவர் பார்க்குறார். ஆனால் பழனி சொன்ன மாதிரி அவர்கிட்டையும் அதே தான் தொழில்படுது. அதே போல் அந்த மிருதங்க கலைஞர்களுக்குள்ளேயும் அது தொழில்படுகிறது. அதையும் நம்ம பார்க்கணும். அதையும் டி எம் கிருஷ்ணா தொட்டு காட்டுறார். அதனால தான் அவர் அந்த ஃபேமிலி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகிறாரு. இந்த ஃபேமிலிக்குள்ளெல்லாம் அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி மற்றவங்களை நடத்துனாங்க அப்படிங்கிற எல்லா படிநிலைகளையும் டி எம் கிருஷ்ணா அடுக்கடுக்கா, எப்படி மிருதங்கம் செய்வதில் பல அடுக்குகளும் சிக்கல்களும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சிக்கல்களும் இதுவும் இந்த சமூகத்தை இந்த ஒரு பர்டிகுலர் கலை வாயிலாக புரிந்து கொள்வதில் நமக்கு ஏற்படுகிறது. இது வந்து நம்ம சமூகத்தினுடைய ஒரு துளி தான். இது மிருதங்க கலைஞர்கள் அதை செய்யக்கூடிய கைவினை கலைஞர்கள், அதை வாசிக்கக்கூடிய அதை வாசகர்கள், அதை அனுபவிக்கக்கூடிய ரசிகர்கள், இது வந்து நம்ம இவ்வளோ பெரிய சமூகத்தில் அது வந்து ஒரு துளி தான் இல்லையா. ஏராளமான துறைகள், அறிவுத்துறைகளும் கலைத்துறைகளும் இருக்கிறது. அதில் ஒரு துளி, அந்த ஒரு துளியில் எவ்வளவு செயல்படுதுன்னா அப்போ இந்த சமூகத்தினுடைய பிரம்மாண்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்படி எல்லாருமே அதை செஞ்சு சுய விமர்சனத்தோடும் இப்படி அணுகி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம வந்து நம்ம என்ன மாதிரி இடத்துல வாழறோம், எப்படி மனிதர்களை நடத்துகிறோம் அப்படிங்கிறது. இதில் வந்து இந்த புத்தகம் பல அடுக்குகளாக இருக்குது. நிறைய அழகாக சொல்லிட்டார் தம்பி, நிறைய இந்த புத்தகம் என்ன விரிவாக என்ன சொல்லுதுங்கிறத அழகாக சொல்லிட்டார். இந்த புத்தகத்தில் முதல்ல மிருதங்கத்துக்கான தோல், அந்த தோலை உரிக்கிறவங்க மிருதங்கம் செய்கிறவங்க கிடையாது. தோலை உரிக்கிறது இருக்கு இல்லையா, நம்ம சாதாரணமாக திட்டும் போது தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறோம். தோலை உரிக்கிறது சாதாரண வேலையே கிடையாது, அது மிக டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்கலாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. நான் வந்து இப்போ காந்தியினுடைய தீண்டாமை யாத்திரையை நான் எழுதிட்டு இருக்கேன், தொடராக இப்போ எழுதிட்டு இருக்கேன். அது புக்காக வரப்போகுது, இந்த அக்டோபரில் புக்காக வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். வரலாம் ஒருவேளை. அதில் வந்து தீண்டாமை யாத்திரையில் திரும்ப திரும்ப காந்தி வந்து டேனரிஸ், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா காந்தி எங்கெல்லாம் ஆசிரமங்கள் ஆரம்பித்தாரோ அங்கெல்லாம் டேனரிஸ் உண்டு. டேனரினா தோலை பதப்படுத்தக்கூடிய தொழில், தோலை உரித்து பதப்படுத்தக்கூடிய தொழில். ஏன் தீண்டத்தகாதவர்களை தீண்டத்தகாதவர்களாக நினைக்கிறாங்க அப்படின்னா, முதற் காரணம் அவங்களுக்கு சுத்தம் இல்லை, அவங்க தூய்மையான இடத்துல வாழலை, அவங்க தூய்மையாக வாழலை. ஏன் தூய்மையாக வாழலை, அவங்களுடைய வேலை அப்படி கிடையாது. இறந்து போன மாட்டை தூக்கிட்டு போய் அதை தோலை அறுத்து அதை வெட்டி கூறு போட்டு அதை உணவாகவும் அதை தோலாகவும் கொடுக்க வேண்டிய, அந்த தோலை அவங்க பயன்படுத்துகிறாங்களான்னா இல்லை, அந்த தோல் எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது அல்லது வேறு தொழிலுக்கு போகிறது. இப்போ கூட நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தோல் பதனிடுதல் தொழிலில் இருப்பவர்கள் உயர் ஜாதியினர் அல்லது இடை ஜாதியினர், அதில் யாரும் ஆண்டர்பிரனர்ஸாவோ தொழிலதிபர்களாகவோ தலித்துகள் இல்லை.
பெரும்பாலும் இல்லை, பெரும்பாலும் இல்லை. இடைநிலை ஜாதிகளும் உயர்நிலை ஜாதிகளும் தான் இருக்காங்க. ஆனால் இந்த தோலை எடுக்கிற வேலை இருக்கு இல்லையா, கிழிக்கிற வேலை இருக்கு இல்லையா, அது ரொம்ப சயின்டிஃபிக்காக செய்ய வேண்டிய வேலை. அந்த வேலையை தலித்துகள் தான் செய்கிறாங்க, அல்லது கீழ்நிலையில் இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க. அப்போ காந்தி என்ன சொல்கிறாரு, இதை சரியானபடி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இதை தூய்மையாக எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க. சில திரவங்களை பயன்படுத்தி அந்த தோலை, ஏன்னா தோலை நீங்கள் பாட்டுக்கு இழுத்து கிழிச்சிட்டிங்கன்னா அது வேறு எதுக்கும் பயன்படாமல் போயிடும். அந்த ரோமத்திலிருந்து இந்த தோல் மேல் சருமத்திலிருந்து தோலை சரியாக கிழிக்க வேண்டிய வேலை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அதுதான் ரொம்ப ஆர்ட்டோடு செய்ய வேண்டிய வேலை. அது இந்த புத்தகத்தில் நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லா தோலும் பயன்படாது. ஒரு மாட்டினுடைய ஒரு முழு உடம்பில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற தோல் ஒவ்வொரு பாகத்துக்கு தான் பயன்படும். இடுப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, வயிறுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோல் வந்து இன்னும் மென்மையானதாக ஆகிடும். இடுப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தோல் வந்து இன்னும் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். அது வலதுபுறக்கு மிருதங்கத்தினுடைய வலதுபுறத்துக்கு செய்கிறதுக்கு அந்த தோல் தான் ஏற்றது. இடது பக்கம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு தோல் பயன்படும். அதே மாதிரி மாட்டினுடைய கழுத்து கீழே இருக்கிற தோல் வேறு எதுக்கு பயன்படும். ஸோ இந்த மாதிரி அந்த மாட்டினுடைய தோலை உரிக்கணும் அப்படின்னா அது நன்றாக லாபகமாக தெரிஞ்சவர்களால் தான் உண்டு பண்ண முடியும். இப்போது இந்த மிருதங்கம் செய்யக்கூடிய தொழிலேயே மூன்று வகையான ஜாதியினர் இருக்காங்க. தோலை கிழிக்கிறவங்க வந்து மிருதங்கம் செய்கிறதில்லை, டைரெக்டாக அவங்க மிருதங்க தொழிலுக்குள்ளே வர்றது கிடையாது. தோலை உரிக்கிறவங்க வேற ஒரு பக்கம், அவங்க வந்து இந்த தலித்துகளாக நம்ம சொல்லப்படக்கூடிய கீழ்நிலை ஜாதியினராக அறியப்படுகிறவர்களாக இருக்காங்க. அடுத்து தோலை வாங்கிட்டு வராங்க இல்லையா, தோலை வாங்கிட்டு வரவங்க தான் இந்த மிருதங்க கலைஞர்கள். ஆனால் அவங்க எல்லாருமே மிருதங்க கலைஞர்களா? எல்லாரையும் இப்போது ஒரு ஒரு வேலை, ஒரு தொழில் என்பது எங்கே கலையாக மாறுகிறது? அது ஒரு ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம். எல்லாரும் தொழில் பண்ணுறாங்க, எல்லாரும் கலைஞர்கள் ஆகிடுறாங்களா? எல்லா தொழில் பண்ணுறவங்களும் கலைஞர்களா? கலைஞர்கள்லாம் தொழில் பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டா போதுமா? கலைஞர்கள் தொழில் தான் பண்ணுறாங்க, ஆனால் எல்லா தொழிலாளிகளும் கலைஞர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஸ்ரீஎம் கிருஷ்ணா இதில் முன்வைக்கிறார். எல்லா தொழிலாளர்களும் கலைஞர்கள் கிடையாது. அப்போது கலைஞர்கள் எங்கே வராங்க? இப்போ டிஎம் கிருஷ்ணாவுடைய கேள்வி அதுதான். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தொழிலாளிகளை விட்டுருங்க, அது தொழில், அதுக்கு இந்த பணம் கொடுக்குறீங்க, சம்பாதிக்கிறாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் கலைஞர்களை மதியுங்கள், கலைஞர்களுக்கு உரிய அடையாளம் கொடுங்கள், அவர்களை அங்கீகரியுங்கள். இப்போ ஃபர்லாந்து மாதிரியான ஒருத்தர் அதில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணி தான் அதை வந்து ஸ்ருதி சேர்த்து கொடுக்குறாரு. இப்போ மணி ஐயருடைய அவருடைய தாள இதுக்கு தகுந்தாற் போல செய்யக்கூடிய ஒரு அறிவு வந்து ஃபர்லாந்துக்கு இருக்கிறது. ஃபர்லாந்துங்கிற பேரில் அவரோட பேரில் இப்போ ஒரு அவார்டே இருக்குது. நான் இந்த மிருதங்க கலைஞர்களுக்கான அவார்டை பரிவாதினிங்கிற அமைப்பில் திரு லலித்ராம் அவர்கள் முன்னெடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்போ வந்து அப்போ கலைஞர்கள் யார், தொழிலாளிகள் கலைஞர்களா? அப்போ கலைஞர்களுக்கு, தொழிலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அதே மதிப்பையும் மரியாதையும் தான் நீங்கள் வந்து கலைஞர்களுக்கு கொடுப்பீங்களா? அப்போ கலைஞர்களை மதியுங்க. இந்த புத்தகத்தினுடைய அடிநாதகமாக இருக்கக்கூடிய செய்தி ஒன்று தான், முன்னணியில் இருந்து பாடுகிறவர்கள், மேடையில் இருந்து பாடக்கூடியவர்கள் அடையக்கூடிய அங்கீகாரமும் வெளிச்சமும் பணமும் வெகுமதியும் அந்த மிருதங்க கலைஞர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அந்த மிருதங்க எந்த வாத்தியத்தினால நீங்கள் புகழ் பெறுறீங்களோ அந்த வாத்தியத்தை செய்தவர்களுக்கும் நீங்கள் அந்த புகழை அதிலுள்ள ஒரு பங்கை தரணும் அப்படிங்கிறார். அதுதான் இந்த புத்தகம் முழுக்கவே அவர் அதை சொல்லியிருக்கார். அது அந்த அந்த கலைஞர்களுக்கு, தொழிலாளிகளுக்கு கூட இல்லை, தொழிலாளிகளுக்காவது அவங்க பணத்தோட முடிஞ்சு போச்சு, ஆனால் கலைஞர்களுக்கு நீங்கள் உரிய அங்கீகாரத்தை கொடுங்கள். அந்த அங்கீகாரத்தை கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவர் இந்த புத்தகத்தில் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆதங்கமான ஒரு குரல். அதை தான் இந்த புத்தகம் முழுக்கவே அவர் சொல்லியிருக்காரு. அது அதனுடைய ட்ராவலில் அது வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று புத்தகத்தில், இதில் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தினுடைய பெயர் வந்து செபாஸ்டியன்ஸ் அண்ட் சன்ஸ் தான். ஆனால் தமிழில் அது வாங்குறவர்களை தூண்டணும், வாங்க தூண்டணும் இல்லையா? ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பை உங்கள் வாங்க தூண்டணும், மறைக்கப்பட்ட மிருதங்க சிற்பிகள், செபாஸ்டியன் குடும்பக்கலை அப்படின்னு மாத்துறாங்க. ஆங்கிலத்தில் இருக்கிற அதே பேரை தமிழில் மெயின்டைன் பண்ணல. இது ஒரு டீசர் மாதிரி தான். அப்போது மறைக்கப்பட்ட அப்படின்னா யார் மறைச்சாங்க, ஏன் மறைச்சாங்க, எப்படி மறைச்சாங்க, எதுக்காக மறைச்சாங்க, எப்படி இந்த கேள்விகள்லாம் நமக்கு வருது. அப்போ எவனோ மறைச்சிட்டாயாத அப்படிங்கிற ஒரு தேடல் வருது நமக்கு. உடனே நம்ம அதை வாங்கி படித்து இப்போ யார் மறைச்சாங்க இதை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கான ஒரு இதுவாக தான் இதை வந்து இந்த தலைப்பை அப்படி ஆங்கிலத்தில் இருந்த நூலிலிருந்து தமிழுக்கதை மாற்றி கொடுத்துருக்கிறார்கள். அரவிந்தனுடைய மொழிபெயர்ப்பை முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்லியே ஆகணும். மிக சரளமான, மிக அழகான மொழிபெயர்ப்பு. அரவிந்தன் வந்து மொழிபெயர்ப்புக்கு பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கார். நிறைய அந்த கோட்பாடுகளை உருவாக்கியிருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளில் அரவிந்தனும் ஒருவர். மொழிபெயர்ப்பை எப்படி கையாளணும், அதுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நிறைய மொழிபெயர்ப்பாளர்களோட நீங்கள் பழைய பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலுமே மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு தேங்க்லெஸ் ஜாப் தான். அது வந்து நீங்கள் யாரோடைய குரலை வந்து ஒரு இரவல் குரலாக நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க, அவ்வளோதான். அது நீங்கள் படைப்பாளராக கருதப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான புகழும் இங்கே கிடையாது. தமிழ்ச்சூழலை பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு பெரிய ஒன்றும் பெரிய ஒரு ஊக்கமோ அல்லது வந்து அவரை போற்றி படைப்பாளர் அளவுக்கு போற்றக்கூடிய இடத்துல அவர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் அதையும் மீறி இது போன்ற முக்கியமான படைப்புகளை அவர்கள் மொழிபெயர்த்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் நிச்சயமாகவே நன்றி செலுத்த வேண்டியவர்களாக ஆகிறோம். ஏன்னா இது வந்து நிறைய டெக்னிக்கல் வார்த்தைகளோடு இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நூல். இது
நிறைய சங்கீதம் சம்பந்தமான அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதில் ரொம்ப மெனக்கட்டு கிட்டத்தட்ட டி எம் கிருஷ்ணாவோடவே ஒரு டிராவல் பண்ணி தான் அரவிந்தன் இந்த புத்தகத்தை நிச்சயமாக செய்திருக்க முடியும். ஏன்னால் ஒரு சில இடங்களில் எங்கேயுமே நெருடலே வராது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நெருடலே வராது. அது அப்படியே ஒரு சரளமாக தமிழ்லேயே, ஏன்னா இன்னொன்று டி எம் கிருஷ்ணா ஆங்கிலத்தில் சிந்தித்து ஆங்கிலத்தில் எழுதுபவர். அது அந்த வித்தியாசம் நமக்கு வேணும், புரியணும். டி எம் கிருஷ்ணா தமிழில் யோசிச்சு தமிழில் எழுதுறதில்லை. அவருடைய புழங்கு தாய்மொழி தமிழாக இருந்தாலும் அவர் ஆங்கிலத்தில் தான் யோசிக்கிறாரு. அவர் ஆங்கிலத்தில் தான் தொழில்படுறாரு, ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாரு, எழுதுகிறாரு. அப்போது ஆங்கிலத்தில் யோசிக்கிற ஒரு மொழியை தமிழுக்கு தகுந்தார் போல் மாற்றணும் அப்படின்னும் பொழுது அதில் சில சிரமங்கள், வாக்கிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சமரசங்களை எல்லாம் பார்த்துக்கணும். அதை வந்து மொழிபெயர்ப்பாளராக அரவிந்தன் மிகச்சிறந்த பணியை ஆற்றியிருக்கிறார். ஸோ இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். படிநிலை என்பது இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது, கலையின்னு மட்டும் கிடையாது. வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் ஜாதிய படிநிலைகள் இருக்கின்றன. கண்ணுக்கு தெரியாமலேயே அவள் தொழில் படுகின்றன. ஒரு நாவிதரோடு நான் போன மாதம் பேசிகிட்டு இருந்தேன். நாவித தொழில் செய்யக்கூடியவர், அவரோட பேசிகிட்டு இருந்தபோது நீங்கள் வந்து எல்லாருக்குமே நாவிதம் பண்ணுவீங்களா, சவரம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, அந்த ஊரில் எது ஆதிக்க ஜாதியோ அவங்க யாரை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். இப்போ ஒரு தலித்துக்கு செய்ய மாட்டிங்களான்னா அவங்க உள்ளே இருக்கிறவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா நாங்கள் செய்ய மாட்டோம். அவ்வளோதான். ஏன் இங்கே செய்ய மாட்டீங்க? அப்போ வந்து நீங்கள் உங்களை ஒடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் அவங்கள அது மாதிரி தானே நீங்கள் நடத்துகிறீங்க, அந்த இரட்டை கூளை முறை அங்கேயும் தானே வருது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், நாங்கள் இவங்களை நம்பி தானே இங்கே தொழில் பண்ணுறோம். இப்போ இவங்க எங்களை ஒடுக்கிட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போய் தொழில் பண்ண முடியும்? அதனால் அவங்க வச்சது தான் சட்டம். எல்லா ஊர்லேயும் ஒரே ஆதிக்க ஜாதி இல்லைங்கிறது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டினுடைய புவியியல் நிறைபரப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒவ்வொரு ஜாதி ஆதிக்க ஜாதியாக இருக்கும். சில இடங்களில் தலித்துகளே கூட ஆதிக்க ஜாதியாக இருப்பாங்க, அதுக்கு கீழே இருக்கிறவர்களும் இருப்பாங்க. ஸோ ஒரு ஜாதி அமைப்பை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் டி எம் கிருஷ்ணா அது பிராமணர்கள் அப்படிங்கிற அந்த கலை சார்ந்து எழுதினால் கூட ஜாதி என்பது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிலேயே தோலை உரிக்கிறவங்களை தோலை கொண்டு வந்து சுத்தம் பண்ணி பண்ணுறாங்களே அவங்க மதிக்கிறது கிடையாது. அவங்கக்கிட்ட இவங்களுக்கு ஒரு இலக்காரம் இருக்குது. இலக்காரம்னு அதை சொல்லணும், அது சரியான வார்த்தைன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அது அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. அதே போல் தஞ்சாவூர் கலைஞர்களுக்கும் சென்னை கலைஞர்களுக்கும் ஒத்துக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு கேப்பு, ஐ முன்ன விட நான் எந்த விதத்துலையும் வசதியானவன் தான் அப்படிங்கிறது. அதே போல் மிருதங்கத்துக்கு உள்ள குச்சி வச்சு அதை உண்டாக்கினா அது கொஞ்சம் மட்டும், கப்பி வச்சு பண்ணால் அது வசதி. ஏன்னா ஃபர்லாந்து தான் கப்பி வச்சு பண்ணார். கப்பிங்கிறது வந்து அவர் சொன்ன மாதிரி கிட்டாங்கல் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு எரிமலை குழம்பிலிருந்து குளிர்ந்து வந்தக்கூடிய ஒரு கல். கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரிய வைத்திய முறைகள்லையும் அது பயன்படுத்தப்படுகிறது. அதை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து உலக்கையில் குத்தி அடித்து அதை வந்து கூழாக்கி அதை வந்து பவுடர் மாதிரி பண்ணி அதை தண்ணியில் போட்டு காய்ச்சி அதோட புழுங்கலரிசி சோறு இது பண்ணி அதை சாந்து சோறு மாதிரி தடவுவாங்க அந்த மிருதங்கத்தினுடைய கருப்பாக இருக்கக்கூடிய அந்த கல்லில். அதுக்குள்ள அந்த கப்பியை பயன்படுத்தக்கூடிய ஒரு கலையை ஃபர்லாந்து வளர்த்து எடுக்கிறார். அப்போ அந்த கப்பியை பயன்படுத்திய மிருதங்கம் தான் உயர்வானதாகவும் குச்சி வச்ச மிருதங்கம் மட்டமானதாகவும் கருதப்படுகிறது. அதே போல் பெண்களுக்கு வாசிப்பவர்கள் கொஞ்சம் தரம் தாழ்ந்தவர்களாகவும் ஆண்களுக்கு வாசிப்பவர்கள் கொஞ்சம் மேல்நிலையில் இருக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஸோ இப்படி இந்த புத்தகம் அப்படி எல்லா வகைகளையும் அந்த உற்பத்தி இடத்துலேருந்து ஆரம்பித்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மேடைக்கு வந்து அங்கீகாரம் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் என்ன மாதிரியான படிநிலைகள் தொழிற்படுகிறது அப்படிங்கிறத விவரமாகவே டி எம் கிருஷ்ணா இதில் காட்டியிருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயம், டி எம் கிருஷ்ணா இதில் ஒரு போகிறதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அரசியலில் கொள்ளக்கூடிய உங்களுக்கு அரசியல் காரணமாக வரக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு அங்கீகாரம் இருக்கு இல்லையா, அது வந்து கலாச்சார இடத்துல அது பொருந்தி வராது. நீங்கள் அரசியல் காரணமாக நீங்கள் அடையக்கூடிய ஒரு சக்தி என்பது நீங்கள் கலாச்சார இடத்துல அதே இடத்த நீங்கள் அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டவுட்டு தான், அது அடைய முடியாது அப்படிங்கிறாரு. அதுதான் நிறைய தொழில்களில் நிறைய கலைகளில் தொழிற்படக்கூடியது. அதுதான் நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக திரண்டு வர முடியும், ஜனநாயகத்தில் ஒரு இடத்துல நீங்கள் இருக்க முடியும். ஆனால் கலாச்சார ரீதியிலாக அப்படின்னு வரும்பொழுது நம்ம இந்தியத்தினுடைய ஜாதிய படிநிலை வந்து அந்த படிநிலையில் தான் இயங்கும். அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த கோடுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மைத்திலி அவர்களுடைய பிறப்போக்கும் நாவல் படித்து முடித்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நாவல். அவங்க வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு கிராமத்தை நீங்கள் ஒரு ட்ரோன்லேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் எப்படி தொழில்படுது அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. அங்கே இவர் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி, நீங்கள் அந்த எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியாத ஒரு கோடு இருக்குது, எல்லா ஜாதிகளுக்கு நடுவிலையும் ஒரு கோடு இருக்குது. அந்த கோட்டை நீங்கள் தாண்டாத வரைக்கும் நல்லது. நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே நிறுத்தப்படுறீங்க அப்படிங்கிறது. நீங்கள் தாண்டும்போது தான் உங்களுக்கு தெரியும் அவங்க உண்மையாகவே முற்போக்கானவர்களா இல்லை முற்போக்கு இல்லாதவர்களா அப்படிங்கிறது வந்து தெரியும்.
ஸோ அதுதான் இந்த புத்தகம் முழுக்கவே நிறைய வேறு 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 இவங்க வராங்க. தோலை பிரிக்கிறவங்க, தோலை பதனிடுறவங்க, அதே மாதிரி ஆட்டுத்தோல், எருமைத்தோல், மாட்டுத்தோல், இந்த தோலில் வந்து சுண்ணாம்பு பூசுகிறவங்க, சுண்ணாம்பு பூசுகிறவனை மட்டமாக நினைக்கிறாங்க. ஏன்னா சுண்ணாம்பு பூசி தோலை பதனிடுறது வந்து சாதாரண வேலை கிடையாது. அந்த மூன்றாவது நாள் அந்த தோலை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். மூணாவது நாள் எடுக்கும் பொழுது அதிலேருந்து வரக்கூடிய வீச்சம் யாருமே நிற்கவே முடியாது. அந்த அதுக்கு மேலே சுண்ணாம்பு கலவையை பூசி அது மேலே போட்டு அதை தேய்ச்சி எடுத்து துணி துவைக்கிற மாதிரி அதை தோய்ச்சி எடுத்து அதான் அதுக்கு மேலே இருக்கிற ரோமம் அந்த கொழுப்பெல்லாம் போகும். அதுக்கப்புறமா அது பதப்படுத்த ஒரு தோலாக ஆகிடும், அதை எடுத்து வச்சுருவாங்க. அது ஆட்டுத்தோலை அப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு அவர் எழுதுகிறாரு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு புக். என்னென்னா டெக்னிக்கலாக நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம் ஒரு மிருதங்கம் எப்படி செய்யப்படுகிறது. அப்படி அந்த தோலை ஒரு பசுமாட்டிலேயே, ஒரு பசுமாடு, எரும மாடு, ஆடு, இந்த மூணும் இருக்குது. இதில் ஃபர்லாந்து வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக யோசித்து நடுவில் ஒரு இடத்துல பன்றி தோலை கூட போடுறாரு ஒரு இடத்துல. ஏன்னா சவுண்டு வேணும், சவுண்டு வேணும் அப்படிங்கும் போது என்ன தான் பண்ணுறது, அவர் கேட்டுகிட்டே இருக்காரு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. தோலை எல்லாம் எவ்வளோ தான் பண்ண முடியும், தோலுக்கு ஒரு லைஃப் இருக்குது. தோல் வந்து இன்னொரு இடத்துல ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் அது. அந்த தோலுக்கு உயிர் உண்டா அப்படின்னு கேட்குறாரு டிஎம் கிருஷ்ணா. ஏன்னா அது தோல்னால் நம்ம செத்து போய் உரிச்சதுன்னு நினைக்கிறோம். அப்போ அந்த கலைஞர் சொல்கிறாரு தோலுக்கு உயிர் உண்டு. அந்த பசுமாடை வந்து உயிரோடு இருக்கும்போது இருக்கும்போது கொண்டு தான் நம்ம தோலை எடுக்கிறோம் இல்லையா. அந்த பசுமாடு இன்னும் எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருந்திருக்கும், எவ்வளோ நாளைக்கு அது உயிரோட விதி இருந்தால் அது எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு அந்த தோலுக்கு உயிர் உண்டு. இப்போ அந்த பசுமாடு இன்னொரு 30 வருஷம் வாழப்போகுது அப்படின்னா அந்த தோலுக்கு 30 வருஷம் உயிர் உண்டு. அப்போ தோலும் உயிருள்ள பொருள் தான் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கவித்துவமான ஒரு விஷயங்களாக இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த புத்தகம் ஒரு 4-5 தனித்தனியாக அப்படியே அப்படி நீங்கள் ஒரு மேஸ் போகிற மாதிரி அப்படி போயிட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் மிருதங்கம் செய்யக்கூடிய செய்முறைகளை காட்டுது, இன்னொரு பக்கம் அந்த மிருதங்க கலைஞர்கள் இருக்கார்களா, மிருதங்கத்தை செய்யக்கூடிய கலைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்கள் எந்த கோட்டில் நிற்கிறாங்க, எந்த கோட்டில் தாண்டி போகிறாங்க, எந்த கோட்டில் தங்களை நிலைநிறுத்தி கொள்கிறார்கள், எந்த கோட்டில் சரி போதும் நம்ம வந்து நம்மளுடைய இடம் இது தான் அப்படின்னு நின்று இருக்கிறாங்க அப்படிங்கிற அதையும் காட்டுது. அதற்கு பிறகு பிராமணர்களாக வருகிறவர்கள், பிராமணர்கள் ஏன் அதை கை கொள்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்டம் வரைக்கும் தேவரடியார்கள்கிட்ட இருந்த அந்த கலை என்பது பிறகு சதிர் என்பது பிறகு பிராமணியமயமாக ஆக்கப்படுகிறது. அப்போ வரும்பொழுது இப்போ தஞ்சாவூர் அதாவது இன்னொரு படியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து சென்னையை மட்டமாக நினைக்குது. தஞ்சாவூர் கலைஞர்கள் சென்னை கலைஞர்களை கலைஞர்களாகவே ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் இங்கே பிரிட்டிஷ்காரங்க இருந்தபோது அவங்க டிசம்பரில் பெரும்பாலும் ஊருக்கு போயிடுவாங்க. டிசம்பர் கிறிஸ்மஸ் லீவில் வந்து பெரும்பாலும் ஊருக்கு போயிடுவாங்க. அப்போ கிறிஸ்மஸில் இருந்த அப்போ அந்த காலத்தில் பிரிட்டிஷ் கீழே வேலை பார்த்தா மேக்ஸிமம் பேர் வந்து பிராமணர்களாக இருந்தாங்க. அரசு அதிகாரத்தில் இருந்த நிறைய பேர் பிராமணர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த 20 நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால தான் அந்த மார்கழி உற்சவம் இந்த இதெல்லாம் ஆரம்பித்தது. அப்படி தான் சொல்கிறாங்க ஹிஸ்டாரியன்ஸ் வந்து, அப்படி தான் பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் அந்த இப்போ 1 மாதம் அவங்க எஜமானர்கள் இல்லாத போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பதனையை போடு, பாட்டை போடு, இதை போடு, மியூசிக் இதை ஆரம்பி, அப்படி தான் ஆரம்பிச்சுது. அப்படி தான் அங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து எல்லோரும் இங்கே வந்தாங்க. இங்கே வந்து அக்யூமுலேட் ஆனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறி வரும்பொழுது தஞ்சாவூரில் இருந்த அதே படிநிலையை நீங்கள் மெட்ராஸில் வச்சுக்க முடியாது. காரணம் இட நெருக்கடி. தஞ்சாவூரில் அவங்க வீட்டு பக்கத்துலேயே நீங்கள் தோலை போட்டு வேலை செய்யலாம். ஆனால் சென்னையில் அது செய்ய முடியாது. சென்னையில் வீடுகளுடைய குறுகலான இடங்களும் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆட்சேபனைகளும், பிராமணர்கள் மட்டும் ஆட்சேபிக்கலை, இடையிலே ஜாதியில் இருந்தவர்களும் ஆட்சேபிச்சிருக்காங்க. ஏன்னா தோளினுடைய நாட்டம் அந்த மாதிரி, நீங்கள் வந்து தோளினுடைய வீச்சத்தில் வேலை செய்ய முடியாது. ஆனால் சில பிராமணர்களும் இந்த தோல் பதினிடம் தொழிலில் இருந்திருக்காங்க. அதையும் நீங்கள் இதில் வந்து டிஎம் கிருஷ்ணா குறிப்பிட்டு காட்டியிருக்காரு. பெங்களூரில் வேறு தொழில் தெரியாத ஒரு பிராமணர் அந்த தோல் பதினிடம் தொழிலையே ஆரம்பித்து இன்றைக்கி நீங்கள் 1 இருக்கக்கூடியவங்க அவங்க தான். சாந்தா ஆர்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இன்றைக்கி 1 இந்தியா முழுக்கவே இந்த கலை இந்த கருவிகளை வந்து செப்பனிட்டு போட கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்துல அவங்க தான் இருக்காங்க. அதனால் இந்த தோல் சார்ந்த தீட்டு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த தீட்டு சுத்தம் இந்த ரெண்டும் நம்ம சமூகத்தில் பேய் மாதிரி பிடிச்சி ஆட்டக்கூடிய ஒரு 2 விஷயங்கள். இந்த தீட்டு சுத்தம் இந்த ரெண்டையும் நம்மளால் விடவே முடியாது. இந்த விஷயங்கள் தான் நம்முடைய மனதினுடைய பெரும்பாலான பகுதிகளை ஆக்கிரமித்து கொண்டிருப்பவை. அவை தான் ஜாதிகளை தீர்மானிக்கின்றன, ஜாதியினுடைய படிநிலைகளை தீர்மானிக்கின்றன. அதை யாருமே யாரோட மனசில் இருந்து எடுக்கவே முடியாது. பிராமணர்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. எல்லா இடமும் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்வே ஒன்று படித்தேன். எங்கன்னா காந்தி வந்து ஒரிசா போகிறார். ஒரிசாவில் வந்து நடைப்பயணம் போகிறார். தீண்டாமை யாத்திரைக்காக நடைப்பயணம், கிட்டத்தட்ட 21 நடைப்பயணம் போகிறார். அங்கே வந்து எல்லாருமே பழங்குடியினர்கள் தான், நிறைய பழங்குடியினர்கள். இப்போ இன்றைக்கி நம்ம திரௌபதி முர்முன்னு சொல்லப்படக்கூடிய சந்தால்லேருந்து அந்த மாதிரியான நிறைய பழங்குடியினர்கள் தான். அந்த பழங்குடிகளுக்குள்ள என்ன வழக்கம் அப்படின்னா, ஒரு பழங்குடியினொரு பழங்குடியை உட்கார்ந்து பேசுவாங்க, தண்ணி கூட கொடுப்பாங்க, ஆனால் சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே அவங்க வந்துடக்கூடாது, அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க போயிடக்கூடாது. நாம் நினச்சிப்போம் ஏதோ ஒரு மேல்தட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தீட்டு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, மற்றவர்கள் எல்லாம் செய்கிறதில்ல அப்படின்னு. ஆனால் பழங்குடிக்குள்ளும் இதுதான் இருக்கிறது. அதே போல் மகர்களுக்கும் மாங்குகளுக்கும் இடையே சண்டை.
குஜராத்தில் சபர்மதி ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே மகர்களுக்கும் மகர்கள் வந்து துப்புரவு தொழிலாளர்கள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கேரி ஆன் சீட்டிங் இருக்கிறவங்க இல்லையா, மாட்டுத்தோலையை வந்து இது பண்ணுறவங்க அல்லது அந்த மாட்டினுடைய இறைச்சியை உண்பவர்கள் மாங். மகர்களுக்கு வெட்டின கிணறுல மாங் வந்து தண்ணி எடுக்கக்கூடாது, இவங்க அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. மகர்களே தீண்டாதகாதவர்கள் நினச்சிருந்த சமூகத்துக்கு அவங்களுக்கு கீழே ஒரு தீண்டத்தகாதவர்களை அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இந்திய சமூகம். இந்திய சமூகத்தை நம்ம அப்படி தான் ஒரு குறுக்குவெட்டு தோட்டத்தில் புரிஞ்சிக்கணும். ஒரே மேலேருந்து பார்த்துட்டு இது ஒன்று தான் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குள்ளேயும் அது தொழில்படுகிறது. ஆனால் டிஎம் கிருஷ்ணா தன்னுடைய மனசாட்சியை முன்னிறுத்தி வைத்து இந்த பயணத்தை துவக்குகிறார். இது ஏன் இப்படி இருக்குது, இந்த கலைஞர்கள் ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் வெளிச்சத்துக்கு வரலை, யார் அப்போ வெளிச்சத்துக்கு வர விடலை, அப்போ அவங்க வெளிச்சத்துக்கு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற பல கேள்விகளை அவர் கேட்குறாரு. அந்த கேட்கும் பொழுது வளர்ந்த பயணமும் அதில் அவர் சில கேள்விகளுக்கு விடை கிடைக்கிறது, சில கேள்விகளுக்கு விடை கிடைக்கல தான். சில கேள்விகள் விடைகளை கண்டுபிடிக்க முடியாதவை, அது எப்படி தொழில்படுதுன்னே நமக்கு தெரியாது, அந்த மாதிரியான கேள்விகள் தான். அப்படி சில கேள்விகள் இந்த புத்தகத்துலையும் தொக்கி நிற்குதான் நிற்குது, வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு பயணத்தை வந்து டிஎம் கிருஷ்ணா இதில் நிகழ்த்தி காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக இன்னொன்று, பெண்கள் எல்லா தொழிலையும் விவசாய தொழில் எதுவாக எடுத்துக்கொண்டாலும் மிக முக்கியமான பங்களிப்பை அளிக்கக்கூடிய பெண்களுக்கு இரண்டாம் தர இடம் கூட கிடையாது. இப்போது மிருதங்கத்தை ஒரு வீட்டில் வச்சு செய்கிறாங்க அப்படின்னா அதனுடைய பாதி வேலைகளை அந்த வீட்டு பெண்கள் தான் செய்கிறாங்க, தோலை இழுத்து கட்டுற வேலையிலேருந்து. இன்ஃபேக்ட் வந்து மிருதங்கத்தை செய்யும் பொழுது அந்த வாரை இழுத்து கட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாரை இழுத்து கட்டக்கூடிய உடல் உழைப்பு சார்ந்த அந்த பணியை வேணால் பெண்கள் செய்யலை. மற்றபடி அந்த தோலை இழுத்து இழுத்து வச்சு ஆணி அடிக்கிறது, அந்த தோலை பதப்படுத்துறது, சுண்ணாம்பில் போட்டு முக்கி அதை தோச்சி எடுக்கிறது, இந்த கப்பிக்கல் அரைச்சி அதில் வந்து சாந்து செய்கிறது, இப்படி பல வேலைகளையும் பெண்கள் தான் செய்கிறாங்க. அந்த வார்களை, ஆட்டு தோள்களை வந்து வார்களாக சுருட்டி வைக்கிறது, சுத்தப்படுத்தி, இப்படி பல வேலை கிட்டத்தட்ட 50% வேலைகளை அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எங்கே இடம் இருக்குது, எங்கேயாவது சொல்கிறாங்களா? மிருதங்க கலைஞர்களே கூட அதை குறிப்பிட மாட்டாங்க, பெண்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவுனாங்க அப்படிங்கிறத அவங்களும் எங்கேயுமே சொல்லலை. ஸோ ஒரு தரப்பை மறைக்குதுன்னா கிரகணம் மாதிரி இன்னொரு தரப்பை மறைக்குது, அவ்வளோதான். ஸோ அப்படி ஒருத்தர் மறைச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் இது வந்து முக்கியமாக இதை ஆவணப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ முந்தா நேற்றுக்கு ஹிந்துவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது, இவர் லலித் ராம் நண்பர் லலித் ராம் எழுதியிருந்தார். அது வந்து கோட்டு வாத்திய கலைஞராக இருந்த சாவித்திரி அம்மாளை பற்றிய ஒரு ஆர்டிக்கல், ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். அந்த தரவுகளை தேடி அலைவதற்காக தான் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டேன் அப்படின்னு லலித் ராம் சொன்னார். அவருக்கு அந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவர் சொன்னார், தரவுகளே கிடைக்கல, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அதோட அருமை தெரியல, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே இதை வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் என்ன எங்களை நாங்களாம் டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் பண்ணி வைக்கல, எங்கே போனாங்களா எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படி தேடி அலைஞ்சு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆவணப்படுத்துறதுங்கிறது வந்து அடுத்து வரக்கூடிய சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. இன்றைக்கி பிராமணர்கள் மட்டும் அந்த சங்கீதத்துறையில் இல்லை, எவ்வளவோ இசைவியலாளர்கள் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவோ வேறுவாதிகள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்த வேண்டிய முக்கியமான பணி இருக்கிறது. அந்த பணியை யார் செய்கிறது, யார் செய்யணும்னா முதல்ல அவங்களுடைய டிசிப்பிள் செய்யணும், அவங்களுடைய சீடர்கள் செய்யணும், இல்லைனா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதை செய்யணும். குடும்ப உறுப்பினர்கள் செய்யணும்னா அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியணும். அது வந்து வெறும் பணம் மட்டும் கிடையாது, ஒரு பணம் தொழில் சார்ந்த பணம் மட்டும் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய கலை எப்படி இருந்தது, அவர் எப்படி ஒரு கலைஞராக இந்த சமூகத்தால் மதிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு ஞானம் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் அவர்கள் ஆவணப்படுத்தப்படாமலேயே போயிடுறாங்க. உண்மையாகவே இன்றைக்கு நிலை நின்றிருக்கக்கூடிய அது நீங்கள் சமயத்துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா இன்றைக்கி ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே மிகச்சிறந்த சீடர்கள் இருக்கிறார்கள். காந்தி முதற்கொண்டு எல்லாருக்குமே மிகச்சிறந்த சீடர்கள் வாய்த்தார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர்னு ஒருத்தர் இல்லைன்னா எத்தனை பேர் தெரியும், எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருந்துருப்பாங்க. விவேகானந்தர் என்று ஒருத்தர் வரவில்லை என்றால், அவர் இந்தியா முழுக்க சுற்றி பேசலை அப்படின்னா, அவருக்கு கீழே ஒரு 1000 சீடர்கள் திரளவில்லை என்றால், இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு மிகச்சிறந்த கல்விக்கூடங்களை தொழில்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக ராமகிருஷ்ணவிடம் இருக்கிறது. அது ராமகிருஷ்ணன் செஞ்சதில்லை, அவருடைய சீடர்கள் செஞ்சது. காந்தியினுடைய பேர் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் 1000 சீடர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது எந்த துறையாக இருந்தாலும், கலைத்துறையாக இருந்தாலும் இசைத்துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் அவர்களுடைய சீடர்கள் அதை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இது முக்கியமானது, இந்த சமூகத்தில் இவங்களுடைய பங்களிப்பு மிகச்சிறந்தது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும், அதை ஆவணப்படுத்தணும். அப்படி ஆவணப்படுத்தப்படும் பொழுது உண்மையாகவே ஒரு கலைஞன் தான் பெறக்கூடிய பணம் என்கின்ற வெகுமதியால் மட்டும் அவன் வந்து சமாதானம் அடைகிறது கிடையாது. எந்த ஒரு கலைஞனுக்குமே, ஒரு தொழிலாளிக்கு வேணால் பணம்ங்கிறது முக்கியமான இருக்கலாம், ஆனால் ஒரு கலைஞனுக்கு அந்த அங்கீகாரமும் அந்த வெகுமதியும் தான் முக்கியம். காலம் கடந்தும் தான் பேசப்படுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதுக்கு தானே உயிரை கொடுத்து உழைக்கிறான் இல்லையா. அந்த ஒரு வெகுமதி தான், அந்த அங்கீகாரத்தை தான் கலைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள், இயங்குகிறார்கள். அந்த ஏக்கத்தை பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு தான் இங்கே அவர் சொல்கிறார். டிஎம் கிருஷ்ணாவுடைய முக்கியமான நோக்கம் இப்படி மறைக்கப்பட்ட இவர்களை அல்லது வெளிச்சத்துக்கு வராமலேயே நின்று போய்விட்ட இவர்களை பேசுங்கள், அது அதில் அந்த இடத்துல நீங்கள் ஜாதியெல்லாம் பார்க்காதீங்க.
ஜாதி பார்த்தெல்லாம் அவங்கள மறக்காதீங்க அப்படிங்கிறாரு. அவருடைய சுயஜாதி விமர்சனத்தையும் சேர்த்தது வைக்கிறதுனால இது மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நமக்கு கிடைக்கிறது. நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல அடுக்குகளை நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அடுக்கடுக்காக ஒரு நாவல் போல தான் விரியுது சில இடங்களில் இந்த இது. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்காங்க அவர் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தை பற்றிய சூழலை நம்ம அறிஞ்சுக்கணுங்க. சூழல் மட்டும் இல்லை, அவருடைய வாழ்வியல் சூழல் எப்படி இருக்குன்னு காட்டுறாரு. அந்த சந்துக்குள்ளே போனேன், அந்த வீடு இப்படி இருந்தது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற முற்றம் இப்படி இருந்தது, அந்த வீட்டினுடைய குடும்ப சூழல் இப்படி தான் இருந்தது, பெண்கள் இப்படி தான் இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பிக்சரையும் காட்டுறாரு. அது எதுக்கு அந்த பிக்சரை நம்ம காட்டணும்? அதில் நமக்கு என்ன வேணும்? அது முக்கியம், நம்ம முக்கியம் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் அது முக்கியம்தான். எந்த மாதிரி சூழலில் அவங்க இருக்காங்க, எந்த மாதிரியான இடத்துலேருந்து அவங்க வேலை செய்கிறாங்க, எந்த மாதிரி இடத்துலேருந்து அந்த கலை பிறந்து வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் அது ஒன்று. அதே போல் மணி ஐயருக்கும் அந்த ஃபர்லாந்துக்கும் இருந்தக்கூடிய அந்த உறவு என்பது சில இடங்கள் அவரே சொல்கிறாரு. ஃபர்லாந்து வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கார். அவருடைய சிறுநீர் சாம்பிள் எடுத்துகிட்டு போய் கிட்ட ஐயருங்கிட்ட கொடுத்து நீ போய் டெய்லி போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு மணி ஐயர் கொடுத்து அனுப்புகிறார். அப்போ அந்த இடத்துல ஜாதியெலாம் ஒன்றும் இல்லை. அவர் அதை கிருஷ்ணா தான் சொல்கிறாரு. அந்த இடத்துல அவருடைய அன்பு தான் முன்னாடி நின்றுது. அந்த இடத்துல ஜாதி தொழிற்படுறதை வந்து மணி ஐயரும் பார்க்கலை, ஃபர்லாந்தும் பார்க்கலை. சரி, இப்படி ஒரு கவித்துவமான சில இடங்களையும் நம்ம இந்த புத்தகத்தில் பார்க்க முடியும். மிக முக்கியமான ஒரு புத்தகம். நிறைய வந்து நம்ம திரும்ப திரும்ப ஒரு 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 சாதாரணமான விஷயங்களை மட்டுமே பேசிக்கொண்டு போகாமல் தமிழிலில் ஆழ்ந்த விஷயங்கள், இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு புத்தகமாக மறைக்கப்பட்ட மிருதங்க சிற்பிகள், செபாஸ்டியனுடைய குடும்பக்கல்லை என்ற புத்தகம் இருக்கும். எனக்கும் இசை பற்றி ஒன்றும் தெரியாது, அதனால் நான் ரொம்ப இசைக்குள்ளே நான் போகலை. எனக்கு தெரிஞ்சதை வந்து இது ஒரு சமூக ரீதியாக இந்த கலைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த கலையை பயன்படுத்துபவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த வாழ்நிலை எப்படி இருக்கிறது, நம்முடைய சமூகம் ஏன் இப்படி தொழில்படுகிறது அப்படிங்கிறதோடு பார்த்து நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தோடு தான் நான் இந்த புத்தகத்தை படித்தேன். அதுதான் இந்த பேச்சிலையும் நான் வெளிப்படுத்தியிருக்கேன். சொல்லுங்கள் உஷா. மிருதங்கம் புனிதமானது தானே, அது தேவவாதியம் தானே, அதெல்லாம் ஒன்றுமில்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை, இல்லை இல்லை இல்லை. மிருதங்கம் வந்து அதுக்கு தான் ஒரு இடத்துல மணி ஐயர் வந்து கேட்குறாரு, ராஜாஜி கிட்ட கேட்குறாரு, இது பசு தோலில் செய்கிறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு முரணாகவே இருக்குது. இதை நம்ம எப்படி சகிச்சுக்கிறது? இதை பசு ஒரு புனிதமான விலங்கு அப்படின் தான் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது பசு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து வழிகாட்டு நெறிமுறைகள்லேயே இருக்குது. சட்டமாக இல்லைன்னா கூட வழிகாட்டு நெறிமுறையாகவே இருக்குது. பசுவை கொல்லுவது, பசுவை கொள்வது ஒரு மாபெரும் பாவம் அப்படிங்கிறது நம்ம கருத்தியலாகவே திணிக்கப்பட்ட ஒன்று இல்லையா? அப்போ அந்த பசுவை கொண்டு செய்யக்கூடிய ஒரு மிருதங்கத்தை எப்படின்னும் போது சங்கராச்சாரியர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு டவுட் வருது, இதெல்லாம் போய் நம்ம ஒருவர்கிட்ட கேட்கலாமா, பெரியவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்க முடியுமா, ஒரு அபச்சாரமாக எடுப்பது அப்படின்னு ராஜாஜிகிட்ட போய் கேட்குறாரு. ஏன்னா காந்தியினுடைய மனசாட்சி என்று அறியப்பட்டவர் ராஜாஜி. அது போய் கேட்டபோது ராஜாஜி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்க்காத, அவ்வளோதான், அதெல்லாம் பார்க்காத, உனக்கு உன்னுடைய மிருதங்கம் உன்னுடைய வாத்தியம் அது, அதை நீ பயன்படுத்துகிற, அதில் அது பசுவாக இருந்தானே எருமையாக இருந்தானே ஆடாக இருந்தானே அதெல்லாம் இங்கே தேவையில்லை. ஏனென்றால் அது நீங்கள் நீ உரிக்கல இல்லையா, நேரடியாக கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் இல்லையா. நீங்கள் பௌத்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக கொல்லக்கூடாது, ஆனால் மாமிசத்தை பௌத்தம் மறுக்கலை. நீங்கள் மாமிசம் முன்னோர்களா, இப்போ உங்கள் கையில் பிச்சை பாத்திரத்தில் என்ன விழுதோ அதை நீங்கள் சாப்பிடணும். பிச்சை பாத்திரத்தில் மாமிசம் விழுந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்க தான் வேணும். நீங்கள் வந்து அன்றைக்கி நான் இல்லை நான் வெஜிடேரியன் எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. பௌத்த பிக்குகள் கையில் என்ன விழுதோ அதுதான் சாப்பிடணும். அப்போ அதுதான் ஒருத்தர் கேட்குறாரு, இது மாமிசம் போட்டாங்களே நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அது நீ டைரெக்டாக அதில் இல்லை இல்லையா, நீ கொன்று நாளைக்கு எனக்கு இறச்சியை போடு நீ கேட்கலல்ல, அப்போ அது அலௌடு தான், பரவாயில்ல. அந்த மாதிரி தான் எல்லாமே, நமக்கு எல்லாமே அலௌடு தான். தண்ணி தெளித்து உள்ளே எடுத்துக்கலாம், அவ்வளோதான், நான் இந்த காசை குறைக்காது. அந்த மாதிரி தான் நிறைய நமக்கு வந்து விதிகளும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு, எல்லாமே உண்டு. அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சொசைட்டி. ஆமாம் ஆமாம், அது மிருதங்கம் வந்து தென்னிந்தியர்களுடைய இசைக்கருவியாக தான் அறியப்படுகிறது. இப்போ கூட பாருங்கள், தவிலுக்கு இருக்கக்கூடிய மிருதங்கத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு தவிலுக்கு கிடையாதே இல்லையா, தவிலுக்கு வந்து கிடையாது. அது எல்லா படிநிலையிலும் கட்டுறாரு. ஆண்களுக்கு வாசிக்கிறவங்க பெண்களுக்கு வாசிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா மிருதங்கத்தினுடைய அமைப்பே வேறு. கீச்சுக்குரலில் உச்சசாயில் பெண்கள் பாடும்பொழுது மிருதங்கம் வந்து அதுக்கு ஒத்து வராது. ஒருத்தர் சங்கீத கலாநிதி, அவரோட பேர் எனக்கு இப்போ ஞாபகம் வரல, சங்கீத கலாநிதி பட்டம் வாங்கின பிறகு தான் பெண்களுக்கு வாசிக்க பரவாயில்ல நான் வரேன், ஏன்னா நான் அடைய வேண்டிய உயரத்தை நான் அடைஞ்சிட்டேன் இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் நான் வாசிக்க வரேன்னு வராரு. வாங்க வேண்டியது வாங்கிட்டேன், அதனால் அதுக்கப்புறம் இனிமேல் பெண்களுக்கு வாசி, ஏன்னா பெண்களுக்கு வாசிச்சிட்டேன்னா அது அப்படியே அங்கேயே அடங்கி போயிடும் இல்லையா. ஸோ அப்போது இந்த அதிகார படியில் இருக்கு இல்லையா, அது எல்லா இடத்துலையும் இருக்குது, தோலை உரிக்கிறதுலேருந்தே இருக்குது.
தோலை உரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதை ஒரு கலைப்பொருளாக கொண்டு வந்து அதை சபை முன்னாடி நிறுத்துவது வரைக்கும், சபையினுடைய அங்கீகாரம் கிடைக்கிறது வரைக்கும் அது இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. பிராமணர்களே பிராமணர்களை மதிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. பிராமணர்களுக்குள்ள இருக்கிற படிநிலையை நீங்கள் யோசிச்சிங்கன்னா நமக்கு மண்டை சுற்றி போயிடும். இது 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 வந்து இது வஸ்தி இல்லை, அது மட்டோனுவா, இவன் சவுண்டினுவா, அவன் வந்து பாதி பாப்பான் பாதி பறையணுவா, அது அது ஒரு பெரிய கதை, அது தனி கதை. அது இன்னைக்கு எனக்கு இசைத்துறை பற்றி அதிகமாக தெரியாது. இன்னைக்கு வாசிக்கிறாங்க, ஆனால் அந்த அந்த பெண் கலைஞர்கள் எந்த இடத்துல இருக்காங்கங்கிறது முக்கியம். இப்போது வந்து ஒரு ஒரு மேலோங்கிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தினுடைய வீச்சத்துக்கு வந்துட்டவங்களுக்கு வாசிக்கிறத பெருமையாக கருதுறவங்களும் இல்லை. இப்போ தான் ஒரு ஸ்டார்டிங், இப்போ தான் பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வாசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு இது. அதுமாதிரி ஏன்னா மிருதங்கத்துலேயே அது வித்தியாசம் இருக்குது. கப்பி, குச்சி, அந்த மாதிரி அந்த பூசுக்கூடிய சா சோறு, அது எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்குது. அவங்க அது ஒவ்வொரு அது அந்த டெக்னிக்கெல்லாம் ரொம்ப அழகாக இதில் ஒரு விவரிச்சிருக்காரு. அதுக்குள்ளெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக போக முடியாது, ஏன்னா நமக்கு அதில் சம்மந்தம் இல்லைங்கிறதுனால. கேளுங்க, ஏதாவது கேள்வி இருக்கா? பாலக்காடு தோல் வந்து ரொம்ப வசதியான தோல் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த மாடுகளை அவங்க வந்து புல்வெளியில மேய விடுறாங்க, புல்வெளியில, அதாவது சூரிய ஒளி படக்கூடிய புல்வெளியில் மேய விடுறாங்க. அப்போ அந்த தோலில் வந்து ஒரு மிருதுத்தன்மை கூடுது, இந்த பசுமாட்டினுடைய தோலுக்கு ஒரு மிருதுத்தன்மை வருது. இதே இங்கே சென்னையில் இருக்கிற மாடு எங்கே போகும் புல்வெளிக்கு? அது இப்போ போஸ்டரையும் பிளாஸ்டிக்கையும் சாப்பிடுது. அதில் இடத்துல அது கூட ஒரு இடத்துல ஒரு கலைஞர் சொல்கிறாரு, மிருதங்க கலைஞர் சொல்கிறாரு, இந்த மாட்டுக்கு இந்த இந்த ஊர் மாடுகளையே எடுக்காதப்பா, ஏன்னா அது வந்து வெறும் போஸ்டரையும் பிளாஸ்டிக்கையும் சாப்பிடுது, அதனுடைய தோலில் வந்து அது மிருதுத்தன்மை இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் தோலுக்குள்ளேயும் குவாலிட்டி இருக்குது. தஞ்சாவூர்ல வந்து ஏன்னா அதுக்கு இடமும் இருக்கு, இடமும் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா தோலை உரிச்சு அதை கிளீன் பண்ணி அதை வந்து இழுத்து கட்டி மாட்டி ஆணிகளை அடிச்சு சுண்ணாம்பு போட்டு படுறதுக்கெல்லாம் உங்களுக்கு வீட்டை ஒட்டி ஒரு இடம் வேணும். அது சென்னையில் டோட்டலாக கிடையாது. அதனால் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல சென்னைக்கு வரும்போது அதை உரிக்கிறவங்க ஒருத்தங்க, அதை வாங்கிட்டு வந்து பதப்படுத்துகிறவங்க ஒருத்தங்க, அதை கொண்டு வந்து மிருதங்க கலையாக மாற்றுறவங்க வேறு ஒருத்தங்க. ஸோ அங்கேயும் அங்கே ஒரு படிநிலை வந்தாச்சு இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஆகிடுது. இப்போது ஆம்பூர்லேருந்து வர்ற அந்த அந்த மாதம்மாள் வந்து ஒரு தொழில்முறை கலைஞராகவே ஆகிடுறாங்க. அவங்க அவங்க வந்து ஒரு பெண்ணாக அவங்க அப்பாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு தொழிலை வாங்கி வியாபாரம் பண்ணுற ஒரு இதுலேயே இறங்கிடுறாங்க அவங்க. அப்போ வந்து அவங்க தொழிலாளி, அவங்க வந்து ஒரு தொழில் முறை இவங்க அவங்க அந்த இடத்துலலாம் உயர்வு தாழ்வெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான், இது ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயந்தான். இது முக்கியமான வேலையை செய்கிறவன் மட்டமானவன், அதை மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரவன் வந்து உயர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. அது வந்து டிஎம் கிருஷ்ணா சொல்கிறாரு. ஸோ நிறைவு நல்ல, வேறு எதுவும் கேள்விகள் இல்லை. மிக்க நன்றி.